சென்னை சோழிநல்லூர் வந்து கலைசேவி மிஷின் மெக்கானிக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் மாடல் சிங்கர் சிம்பிள் மாடலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த வந்து ரிவ்யூ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை வந்து நான் போடுறேன். இதோட மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3229 இதோட மாடல் நம்பர். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மிஷினில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன வித்தியாசமான தையல் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்து பார்த்துட்டே வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஸ்டிச்சஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். மொத்தம் 29 வகையான தையல் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இந்த டயலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 வகையான தையல் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதோட வித் ஆப்ஷன் லென்த் ஆப்ஷனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். வாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆப்ஷன். இங்கே வந்து மேலே டாப்பில் கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷன், இங்கே சிம்பிளே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டென்ஷன், நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிட்டு வருது என்னென்னா டென்ஷன் எப்பயுமே வந்து 4 தான் இருக்கணும்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து கொடுத்துருக்கு. ரேஸ் ஃபீடிங் வந்து இங்கேயும் இந்த ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுற அளவு ஸ்மூத்தாகவே இருக்குது. எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க, நல்லா பவராகவே எரியுது. எல்இடி லைட் வந்து நல்லா பவராக எரியுது. இதோட சவுண்ட் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இதோட நார்மல் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான், ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குது நார்மல் சவுண்ட் வந்து. எல்இடி லைட்டும் உங்களுக்கு நல்லா அட்ராக்டிவாகவே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நீடில் கிட்ட நம்ம அழகாக கோக்குற அளவுக்கே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இதோட பேக் சைடு வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றத நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் இந்த வீடியோவில். பேக் சைடு நல்லாவே கொடுத்துருக்காங்க. இது வந்து த்ரெட் போர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் சொல்லிட்டே வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி த்ரெட் போர்ன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இங்கே இங்கே நாப் கொடுத்துருப்பாங்க, த்ரெட்டோட நாப் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டுருங்க. த்ரெட்டோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் லாக். இந்த த்ரெட் லாக் போட்டுட்டு இந்த அளவுக்கு நீங்கள் ஷேக் வர மாதிரி த்ரெட்டை வந்து எந்த டேபிள் டாப்பாக இருந்தாலும் இந்த மாதிரி ஷேக் வரணும். ரொம்ப அரெஸ்ட் பண்ணுறாதீங்க, ஷேக் வர அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம நூல் போடுறது எப்படின்றத பார்க்கலாம். இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே ரொட்டேட் பண்ணிவிடுங்க. ரொட்டேட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டேக் ஆப் லிவர். இதில் வந்து இந்த சைட்லேருந்தே போடுங்க. உங்களுக்கு மேலேயே பிக்சரும் கொடுத்துருப்பாங்க, இந்த சைட்லேருந்தே போடுங்க. அப்படியே கீழே எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுக்கு கீழே ஒரு சின்னதாக லேம் கொடுத்துருப்பாங்க, அந்த லாக்குள்ளே போட்டுருங்க. இந்த மிஷினில் ரொம்ப மைனஸ் பாயிண்ட் ஒன்று என்னென்னா இதில் வந்து ஆட்டோ த்ரெட்டர் கிடையாது. ஆட்டோ த்ரெட்டர் இல்லாமல் இந்த மிஷின் சிம்பிள் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதோட மற்ற மாடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ த்ரெட் இருக்கும், ஆனால் சிம்பிளில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ த்ரெட்டர் கிடையாது. நம்ம தான் கை வச்சு கோத்துக்கிற மாதிரியான ஆப்ஷன் இதில் இப்போ வந்து நம்ம நெடிலில் வந்து நூல் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் ஃபுட் வந்து பேக் சைட்லேயே அப் டவுன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் மிஷினோட பேக் சைடில் கொடுத்துருப்பாங்க, இது அப் டவுன் கொடுத்துருப்பாங்க, நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தைக்கலாம். இப்போ இப்போ கிளாத் வச்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன் பண்ணிவிடுங்க, ப்ரெஷர் ஃபுட் டவுன் பண்ணிவிடுங்க. இப்போ என்னென்ன ஸ்டிச்சஸ்ன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆப்ஷன் வித் ஆப்ஷன் ஜீரோவில் இருக்கணும் ஸ்ட்ரெயிட் தையலுக்கு மட்டும். மற்ற வந்து எம்ப்ராய்டிங் பண்ணும்போது ஜிக்ஸாக் பண்ணும்போது மற்ற எம்ப்ராய்டிங் பண்ணும்போது நீங்கள் வந்து வித் ஆப்ஷன் வச்சுக்கலாம். ஆனால் ஸ்ட்ரெயிட் தையலுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீரோவில் தான் வச்சுக்கணும் வித் ஆப்ஷன். லென்த் ஆப்ஷன் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் ஸ்ட்ரெயிட் தையல் வச்சுருக்கேன். எனக்கு வந்து லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ரிவர்ஸ் ஃபிட்டிங்கை செட் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். அதோட மூமெண்ட் எப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் தெளிவாகவே கொடுக்கும். பேக் வந்துட்டு ஃப்ரண்ட் போகும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும், எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு அழகாக சின்னதாக டேக் ஆகும். அதேமாரி ரெண்டு தையல் வந்து டபுள் தையல் வந்து போட்டு கொடுக்கும். அதுக்காக தான் வந்து இந்த லிவரை வந்து யூஸ் பண்ண நிறைய பேருக்கு தெரியல, அதனால் நான் சொல்கிறேன். பேக் சைடு ஸ்டிச்சஸ் பார்க்கலாம். அடுத்ததாக வந்து எம்ப்ராய்டிங் போட்டு பார்க்கலாம். நம்ம நீங்கள் ஒரு ஒரு ஸ்டிச்சஸும் முடிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நீடில் வந்து டாப்பில் ஏற்றுறீங்க இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டயலில் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சஸை வந்து நீங்கள் மாற்றணும். நீடில் எப்பயுமே டாப்பில் வச்சுக்கோங்க. இப்போ நான் அடுத்ததாக வேறு எம்ப்ராய்டிங் போட போகிறேன், பாருங்கள். இப்போ வந்து இந்த ப்ளூவில் இருக்கிற எம்ப்ராய்டிங் நான் போட போகிறேன். இந்த ப்ளூவில் இருக்கிற எம்ப்ராய்டிங்னா நீங்கள் இந்த செலக்டர் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆப்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க.
இந்த S1ன்றது தான் இந்த ப்ளூக்கானது. இந்த ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த S2 இதுதான் வந்து இந்த ரெட்டுக்கான டிசைன் போடும். இப்போ வந்து நான் S1ல வச்சுட்டேன். இப்போ வந்து வித் ஆப்ஷன் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 5 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எம்ப்ராய்டிங் போடும்போது இந்த ரிவர்ஸ் ஃபீடிங்கை வந்து யூஸ் பண்ணாதீங்க, நீடில் உடையிறதுக்கான ப்ராப்ளம் நிறையவே வரும். இப்போ நான் பேக் சைடில் திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரண்ட் நல்லாவே போட்டிருக்கு, அதோட பேக் காட்டுறேன். என்ன இந்த டயலில் கொடுத்துருக்க பிக்சர்ஸில் இருக்கோ அதே டிசைன் தான் வந்து சேம் இதுலேயும் வந்து போட்டிருக்கு பாருங்கள். இந்த ப்ளூ கலர் டிசைன்ஸ் தான் நான் வச்சுருக்கேன், அதே ப்ளூ கலர் டிசைன் தான் வந்து கிளாத்தில் வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கு. இதுதான் ஆப்ஷன், இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைஃப் கொடுத்துருப்பாங்க சைடில், இப்போ நான் கட் பண்ணுறேன். நைஃப் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சின்னதாக கொடுத்துருப்பாங்க, செட் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே நல்லாவே இருக்குது, ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், சிஸ்டர் தேவைப்படாது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,300 தாங்க. இதோட ப்ரைஸ் சிம்பிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 13,300 தான் எங்கள் கிட்டே எங்கள் ஷாப்பில். இந்த மிஷினை பற்றி எந்த டவுட்டாக இருந்தாலும் எங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊராக இருந்தாலும் நாங்கள் கொரியர் பண்ணுறோம். இப்போ நிறைய பேர் எங்கள் கிட்டே கேட்டுட்ருக்காங்க, நாங்கள் நிறைய பேர் கொரியர் பண்ணிட்டு தான் இருக்கோம் மிஷின்ஸை. முக்கியமானது இந்த சிம்பிளை பற்றி நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், கேட்லாக் வந்து காட்டி உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் முன்னாடி கேட்லாக் வச்சுருக்கேன். இதோட மாடல் நேம் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம், சிம்பிள் 3229. இதோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா சிம்பிள் 3223. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 29 வகையான தையல் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 23 வகையான தையல் வரும். இதோட மாடல் நம்பர்லேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க 23. இதில் வந்து பார்த்திங்கன்னா 29 லாஸ்ட்டில் இருக்கும். இது 23 தையல், இது 23 வகையான தையல் வரும். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வெறும் உங்களுக்கு 13,300 தான். இது வந்து பார்த்திங்கன்னா வெறும் 13,000 தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்த் ஆப்ஷன் வித் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித் ஆப்ஷன் கிடையாது, வெறும் லென்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். லென்த் வித் ஆப்ஷன்ன்றது எப்படின்னா நான் இந்த மிஷினை காட்டுறேன் பாருங்கள். மேலே டயல் கொடுத்துருப்பாங்க, இதுதான் வித் ஆப்ஷன். இந்த மிஷினில் வந்து அதாவது இந்த கலர் மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வித் ஆப்ஷன் கிடையாது. ஆனால் இதை விட வந்து பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் வந்து இது அதிகமாக இருக்கும், இதில் 300 ரூபா கம்மியாக இருக்கும். என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 தையில் அந்த 300 ரூபாய்க்கு கம்மி பண்ணிடுறாங்க, ரெண்டாவது வித் ஆப்ஷனையும் கம்மி பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இது கலருக்காக வாங்கலாம், ஆனால் கலர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாகவும் கிடையாது. கலரை விரும்புகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் வாங்கலாம். இல்லை எனக்கு ஒரு 300 ரூபா போனால் கூட போட்டோம்பா, எனக்கு கொஞ்சம் மிஷின் நல்லாவே இருக்கணும், வித் ஆப்ஷன் அதாவது லென்த் ஆப்ஷன் வித் ஆப்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம், தையில் எனக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் மாடல் வாங்கிக்கலாம். இது நல்லாவே இருக்கும், 29 ரூபாய் தையல் வருது, வித் ஆப்ஷன் லென்த் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க. கலருக்காக மட்டும்தான் இது வந்து 300 ரூபா கம்மியாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மிஷினில் எந்த மிஷினாக இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்தால் என் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்.